ஓம் சாந்தி. 7/10/2023. இன்னைக்கு முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யாருக்கு கண்கள் தானாகவே திறக்கிறது? முதல் கேள்வி, யாருக்கு கண்கள் தானாகவே திறக்கிறது? உண்மையா யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க பாபாவை நினைங்க நினைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உட்கார்ந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அவருடைய பதில் என்னன்னா, யார் உண்மையிலும் உண்மையான பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்கள் தானாகவே திறக்கிறது. ரெண்டாவது கேள்வி, யார் உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகிறார்கள் அவர்களுடைய அடையாளம் என்ன? உயர்ந்த பதவி அடையணும்னா அதுக்கு அதிகாரியா யார் ஆகிறாங்க, அடையாளம் என்ன? அதிகாரி ஆக முடியும். அதனுடைய பதில் வந்து, யார் பார்வையின் மகத்துவத்தை அறிந்து அமைதி சக்தியை சேமிப்பு செய்கிறார்களோ அவர்களே உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகின்றார்கள். பாபாவுடைய அந்த தெய்வீக பார்வையால அமைதி சக்தியிலிருந்து அந்த பார்வையினுடைய சக்தியை யாரு திருஷ்டி மூலமா சக்தியை யார் அடைஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த உயர்ந்த பதவி கிடைக்கும். அவர்களுடைய முகத்தில் குஷியினுடைய ஆன்மீக ஜொலிப்பும் தென்படும். மூன்றாவது கேள்வி, யாருக்கு டென்ஷன் வராது? அதனுடைய பதில் வந்து, அட்டென்ஷன் இயல்பானதாக இருந்தால் எந்த விதமான டென்ஷனும் வர முடியாது. நாலாவது, பதவி யாருக்கு கீழானதாக கிடைக்கும்? பதவி யாருக்கு கீழானதாக கிடைக்கும்? அதனுடைய பதில் என்னன்னா, யார் நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி கீழானதாக கிடைக்கும். அதனாலதான் அடுத்த லைன்ல பாபா என்ன சொன்னாங்க, குணங்களும் இங்க வேணும், மற்றவங்களை நிந்தனை பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் எதிர்க்க கூடாது. ஐந்தாவது கேள்வி, சதா வெற்றியாளர் அல்லது வெற்றி மூர்த்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் வந்து, தன்னுடைய நிலையை ஆசை என்றால் என்னவென்று தெரியாததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நிரம்பியர் ஆனதால் ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை ஏற்படும். சம்பன்ன நிலையை அடைஞ்சு நான் எல்லாமே நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆசை வராது. அப்போ அவங்க வெற்றி மூர்த்தி ஆகலாம். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து, மண்மனா பவ என்றால் டேஸ், மண்மனா பவ என்றால் ஆன்மீக யாத்திரை. இரண்டாவது, யார் தந்தையின் உடையவராக ஆகிறார்களோ அவர்களுக்கு டேஸ் கிடைக்கிறது, ராஜ்யம் கிடைக்கிறது. மூன்றாவது, தந்தை டேஸாகவும் இருக்கிறார், டேஸாகவும் இருக்கிறார். தந்தையாகவும் இருக்கிறார், தர்மராஜாவும் இருக்கிறார். நான்காவது, ஏதாவது தவறு செய்தால் தந்தையிடம் டேஸ் மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும். ஐந்தாவது, தந்தையை டேஸ் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் எங்க, தந்தையை மேலே நினைவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே புத்தி எங்க போயிடணும், மேல போயிடும். அடுத்து சரியா தவறால என்ன இருந்துச்சு? ரொம்ப ஈஸி இது, நீங்க எதையும் பண்ண வேண்டாம், ஆன்சர் எழுத வேண்டாம், ஃபில்லப்பும் பண்ண வேண்டாம், சரி தவறு மட்டும் சொன்னா போதும். மம்மா பாபாவை நினைவு செய்யக்கூடாது. என்ன எப்பயுமே வந்து மம்மா பாபா தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாரு, நினைங்க சொல்லுவாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு பாபா? மம்மா பாபாவை நினைவு செய்யக்கூடாது. ஆன்சர் சரி, இன்னைக்கு முரளி இல்லாது